மண்டையில் ஒரு போடு வின் பண்ணிட்டேன். என்னடா இது காமன் பரவாயில்ல, இப்படி இல்லாம போட்டு செய்வேன், நாசமா போறவளே. ஹாய் கைஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போட்டு டேட்டா காலி ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வால்க் யுவர் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸை வச்சு செய்ங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாய் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், யாரை வேணா வச்சு செய்யலாம். நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பிகாஸ் ஐ ஆம் பாய், தெரியுது தானே பாய்னு. ஓகே, நான் வந்து அடுத்து நீ தாமல் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வச்சு நீ செய், நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு செஞ்சு தான் சொல்கிறேன், நீ அதுக்கப்புறமா செய், ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளே நாவ் கொடுத்தோன்னே இன்கமிங் என்னமோ கிளிக் பண்ண சொல்லுது, கிளிக் ஹியர் மேலே என்ன சொல்லுது, சாரி இங்கிலீஷில் ஃபெயில். ஓகே தெரியாது, இப்போ ப்ளே பண்ணிடலாம். கொடுத்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டங்கள்ஸ் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டங்கள்ஸ் இருக்குது, அதை கிஃப்ட் ஐட்டமாக என்ன கர்மமாக தெரியல இருக்குது, அதை கொடுத்தா ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால தான் அதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடில் தான் பார்க்க போகிறோம், ஏதாவது பாய் சைடில் தான் பார்க்க போகிறோம், கேளுக்கு போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது என்ன அது, டைமண்ட் பாக்ஸு, டே உள்ள நம்ம ரிங்கு மாளிகையில் வச்சிருப்பியா? இந்தாமா, ஹாய், எனக்காது பாடி அட நாசமா போறோனே, இப்படி மாட செய்வே, இதெல்லாம் போட்டா ஏஜ் டெஸ்ட் அடிச்சுட்டுவானு. சாரி கைஸ், அந்த துண்டை நான் கட் பண்ணி தான் போடணும், நீங்கள் அப்புறமா போய் வாக்கி வர எக்ஸ் அப்படின்னு நீ செட் பண்ணி அந்த டைமிங் கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து பாருங்க. இதெல்லாம் போட்டால் ஏஜ் டெஸ்ட் அடிச்சுட்டுவானே, சரி விடுங்க கர்மம் செய். ஓகே, அடுத்த கிஃப்டை கொடுத்துடலாம். நம்ம கிஃப்டி எனக்கா தேவை, உங்க நம்பியலாது தனியாக தான் பிடிக்கணும். என்ன துண்டு துண்டா காலி ஆயிடுச்சா? ஹே, என்ன சூ ஒன்று இருக்குது, இந்த சூ வச்சு என்ன செய்யலாம்? ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய், கட்டி பிடிப்புமா கட்டி பிடிப்புமா, பொடி இவளே பாமா நீ. ஓய் காணண்டா, வாமா ஓடிடலா. ஓடிட்டான் இழுட்டு, யாருன்னே தெரியலையே, இது என்னன்னு தெரில, பார்க்கலாம். கிரீடெல்லாம் வந்துட்டு பாத்தியா, என்ன அது, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டா, அப்படியே ஆட்டே போட்டியா, நாசமா போற அப்படியே நின்றுட்டியா, எத்தி கொண்டு விட்டாலே. இந்த நறுப்பட்டி மாதிரி இது என்னன்னு பார்க்கலாம். கிஃப்ட், ஏய் வீடு கட்ட போறேன், என்ன பார்க்குற, இப்போ கட்டுவை மட்டும் பாரு. ஓட்டோன்னு ஓட்டோ நின்ன வரைக்கும் ஹாய். அதையும் அடைச்சுட்டான், லாஞ்சர் வச்சு அடிச்சுட்டு ஆட்ட கரமும் பிடிச்சவனே. ஆமா போல மரட்டா, ஹெட்ஷாட். அப்பா அப்பான்னு கத்துறதெல்லாம் டேடுன்னு வச்சிருப்பான், கொய்யால லேப்டாப் பண்ணிடு, இதையாச்சும் கிஃப்ட் கொடுப்பியா, என்ன செய்வானுவா? இந்தாமா லேப்டாப் போ, வண்டி நாலு அஞ்சு போ, லேப்டாப் வச்சு கிஃப்ட் கொடுப்பான்னு பார்த்தா அடியே நடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, இந்த கிஃப்டாச்சும் என்னவா, அக்கா விட்டா பாக்ஸும் இந்தாமா, இனி சாகிறதா கீழே கருமம் பிடிச்சவளை ஹீலாலெல்லாம் போட்டு செய்கிற போடிங். சரி எல்லாம் பார்த்தாச்சு, இது மட்டும்தான் பார்க்கல. அப்ப
அப்போ எனக்கா நீ போற எங்க போகுது நம்ம மைண்டி. சரி விடு, இப்போ நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வச்சு, அப்புறம் அதுக்கு நீ வாமா மின்னலி. போக மாட்டேன், போகவே மாட்டேன், ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் இங்கே. நான் மட்டும் இருக்கவில்லை, எங்கேருந்து போகிறது? சரியா, நந்தாங்கல். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம நம்மளோட எக்ஸை வச்சு செய்ய போகிறோம். என்னென்ன கிஃப்டெல்லாம் இருக்குது அப்படின்னு தரல, இருந்தாலும் நம்ம செய்யலாம். ஐயோ கேர்ள் காய்ஸ், கேர்ள் வாய்ஸில் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கோ. நம்ம நார்மல் வாய்ஸ்லேயே கேட்கலாம். இது என்ன? அது என்ன இது? அட கர்மமே, மூஞ்சி மட்டும் மாறுது. பிறப்போட்டறி கண்ணில் குத்திட்டால் பாதகத்தி. இப்படி மாதிரி செய்வேன் மேலே தெரியாது. கேண்டில் ரிமோட், ரிமோட் மாதிரி ஐஸ் என்னன்னு தெரியலே. என்ன மாதிரி ரிமோட் தான். என்னடா தண்ணி ஊற்றிட்டே ஆட்ட கழுத்தை கடிச்சிடுச்சு, காப்பாத்துங்க. பாய் பாய். அட நாசமா போறோடி, என்னாடி நீ பண்ற பாடி? தெரிந்தது எதிராய் உட்காருமா, காலை நீட்டுமா, கழட்டி போடு, அடுத்த நீட்டுமா, அதையும் கழட்டி போடு. இன்னும் அவந்துடுறேன். இந்த பாரு உன்னோட எல்லா சூடாங்கல்ல. என்னடா பண்ண? அடே வெட்டல், வெட்டழுத்தி கொளுத்தி பாரு, கத்திரி கிடந்து எப்படி பார்த்தானே. ஹாட் டாக்லாம் சாப்பிடுவோம், நொட்டையெல்லாம். என்ன கத்துறியா? அப்பயும் நாங்கள் சுற்றுவோம், போயிட்டுவா. ஓகே, இதையும் பார்த்தாச்சு. இந்த ஏர்பிளைன் என்ன? என்ன அது ஏர்பிளைன் வருது? டேய் என்னடா செய்கிற? எக்ஸாம்னு ஆட்டினூறுவா, நொட்டையெல்லாம். எப்படி பார்த்தானே பட்டு. இதுக்கெல்லாம் போடையில அது போல மறைச்சித்தான் போடணும் போல. அடிச்சுட்டுருவான் ஏஜ் இதுதானே அது. கை கை எக்ஸ்ட்ராக்கெல்லாம் பண்ணல, டவுன்லோட் அது அட்ஜூரெக்ஸ் அண்ணா தேவையில்ல. வைத்துவா மண்டையில் ஒரு போடு, பின் பண்ணிட்டேன். அது இதுக்கு அவன் பரவாயில்ல, இப்படி இல்லாமல் போட்டு செய்வேன், நாசமாக போகிறவளே. சரி நம்ம கதறையை தட்டுவோம். இந்த கதறை டிவியா போயிரு, சோடான குடிடா உண்மன் டிவியை. பாதகத்து டிவி ஏண்டி உடச்ச நீ? அடுத்த நீ தாண்டா. விட்டுரு நாசமா போ. எப்படி போட்டோம்லே? இரு கத கதறையும் விட்டு வைக்காம போடுறியா பைத்தியம். ஆட அதையும் போட்டேன், இதுதான் இப்போ மிச்சம் இருக்குது. என்னென்னவா இருக்கும்னு தரலே. சரி பார்க்கலாம். எல்லாம் மண்டையில் நீ என்ன வச்சுக்கோ, நீ என்ன வச்சுக்கோ. இந்தமா கொண்டாடுப்பான். எனக்கா நன்றி ஆரம்பித்தி. போட அஞ்சுண்டு, செத்து போனவரும் போட அஞ்சுண்டா. ஓகே காய்ஸ், இந்த வாங்கியோர் எக்ஸ் எப்படித்தான் இருக்கு, இதில் சிலது வந்து என்னால் காமிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து போட்டால் ஏஜ் ரெஸ்ட்ரைட் அடிச்சுட்ருவானுங்க. அதாவது 18 வயதுக்கு மேல் உள்ளவர் தான் பார்க்கணும்னு அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் போயிட்டு வேணும்னா பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.